அப்பா படத்தில் வந்து நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பொண்ணாக நடிச்சிருக்கேன். ஐ எம் ஸ்டடிங் இன் 12th ஸ்டாண்டர்ட். அண்ட் அப்பா படத்தில் வந்து மெயினாக எப்படிலாம் அப்பா வந்து சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும், எப்படி அவங்களோட சில்ட்ரன் வந்து இட்ஸ் ஓகே நீ பண்ணுறது ரைட் தான், ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணாமல் எப்படி அவங்க சில்ட்ரனை வந்து வளர்த்துறாங்க, அதுதான் மெயினாக இந்த படத்தில் காமிக்கிறாங்க. ஸோ எப்போவுமே சமுத்திரக்கணி அங்கிளோட படத்தில் எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கும், அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து எல்லாருமே நீங்கள் வந்து July 1st அன்றைக்கே தியேட்டரில் போய் பார்க்கணும், உங்களோட ஃபேமிலியோடு போய் பார்க்கணும். தேங்க்யூ. ஹாய், என் பேர் யுவா, நான் வந்து நாடோடிகள் டீம் வழங்கும் அப்பா படத்தில் நடிச்சிருக்கேன். இதில் வந்து சமுத்திரக்கணி அங்கிள் டிரெக்ஷன். ஸோ சமுத்திரக்கணி அங்கிள் டிரெக்ஷனில் நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். ஏன்னா சமுத்திரக்கணி அங்கிள்னாலே எப்போவுமே ஒரு பவர் பேக்கான சோஷியல் மெசேஜ் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த படம் டைட்டில் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அப்பா அப்பாங்கிறது ஒரு யூனிவர்சல் எமோஷன். ஸோ ஒரு ஒரு அப்பாவும் அவங்க குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இல்லை அவங்களோட அவங்க குழந்தைங்களோட எமோஷன் பிடிச்சி புரிஞ்சு நடந்துக்கிறாங்களா, இல்லை அவங்களாம் மோட்டிவேட் பண்ணுறாங்களா. ஒரு ஒரு அப்பா பற்றின படம் தான் இந்த சமுத்திரக்கணி அங்கிளோட அப்பா படம். ஸோ எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். இந்த படம் வந்து ஒரு நல்ல சோஷியல் அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய படம். ஏன்னா இதுனா இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்ருக்க விஷயம் எல்லாரோட லைஃப்லேயும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த தியேட்டரில் போய் அப்பா படத்தை பாருங்கள். July 1st வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. அம்மா கணக்கு படத்தில் வந்து என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி அப்பா படத்தில் எல்லாரையுமே சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் இல்லைனா எதுவுமே நடக்காது. ஸோ அப்பா படத்தை எல்லாருமே பார்த்து ரசிங்க. தேங்க்யூ. என் பேர் அத்துல், நான் வந்து சம்பிராமியா அங்கிளோட பையனாக நடிக்கிறேன். இந்த அச்சுனை பண்ணது சந்தகணி அங்கிள் அப்பா மூவியில் நான் நடிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப பயமாக இருந்தது, தப்பு பண்ணிடுவோன்னு. ஆனால் அடிப்பாங்க திட்டுவாங்க, ஆனால் சந்தகணி அங்கிள் அப்படி இல்லை, நீ பண்ணு நீ ட்ரை பண்ணு அப்போ தான் உன்னால் முடியும் அப்படி சொல்லி சொல்லி என்னை ட்ரை பண்ண வச்சார். ஆனால் தான் மூவியில் நான் நல்லா வந்தேன். June 1st மூவி ரிலீஸ் ஆகுது, மறக்காமல் பாருங்கள். சீல பார்க்காதீங்க, தேட்டரில் பாருங்கள். வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிச்சி விட்டாங்க, இந்த பையன் நல்லா நடிப்பான்னு நினச்சி அவரே என்னை செலக்ட் பண்ணார். இந்த பாட்டில் நான் கேரட் என்னன்னா வெற்றி சமுத்திரக்கணிக்கு புள்ளியாக நடிக்கிறேன். எல்லோரும் மறக்காமல் பார்த்துருங்க, ஆனால் சீடியில் பார்க்காதீங்க, சினிமா தேட்டரில் போய் பாருங்கள். tamilstar.com viewers, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் திலீபன், நான் ஏற்கனவே போராளி, நிமிர்ந்தனில், குட்டிப்புலி இது மாதிரி படங்கள்லாம் கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். இப்போது நாடோடிகள் தயாரிப்பில் வெளிவர முதல் படம் அப்பா. இந்த படத்தோட இயக்குனர் சமுத்திரக்கணி சார், அவர் என்னோடய குரு. இந்த படத்துலையும் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. அது என்னென்னா கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற ஒரு பேச்சுலர் கேரக்டர். ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிற ஒருத்தர். அவனுக்கு கார் இருக்கும், வசதி இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் கூடவே ஒரு வெறுமையும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அதில் தான் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். வணக்கம், நான் உங்கள் தம்பிராமையா. July 1st அப்பா படம் ரிலீஸ் ஆகுது. எத்தனையோ படங்கள் வந்தாலும் கூட இந்த அப்பா தனியாக நிற்க போகுது நிற்கும். காரணம் என்னென்னா இது உயிரோட்டமான காட்சி அமைப்புகள். இதில் ஒரு ஆங்கில படத்தை பார்த்தோ அங்கே பார்த்தோ இங்கே பார்த்தோ அப்படியெல்லாம் கிடையாது. வாழ்க்கையை பார்த்து, வாழ்வியல் முறைகளை பார்த்து, உறவுகளை பார்த்து செய்யப்பட்ட காட்சிகள். தம்பி சமுத்திரக்கணி அவனே எழுதி இயக்கி தயாரித்து நடிக்கவும் செய்திருக்காரு. ஒரு மாறுபட்ட குணநலன்கள் கொண்ட 3 தந்தைகள். எல்லா தந்தையும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது, ஆனால் எல்லா தந்தைகளும் குழந்தை மீது பாசம் கொண்டவனாக இருப்பாங்க. அந்த பாசத்தை எப்படி செலுத்துகிறாங்கன்றதுல தான் நம்மளுக்கு வேறுபட்ட கருத்துக்கள். ஒரு விதமான தந்தை, என் இஷ்டத்துக்கு தான் என் குழந்தைய நான் வளர்ப்பேன், ஏன்னா அவன் என் குழந்தை அப்படின்னு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு வளர்க்கக்கூடிய ஒரு தந்தை. அவன் எனக்கு குழந்தை பிறந்துட்டான், என்னால் பிறந்தான், அவன் எனக்காக பிறக்கட, அவன் வளர்வதற்காக நான் ஒரு கருவி என்னால் படைக்கப்பட்டிருக்க, அவ்வளோதான், அவன் இஷ்டத்துக்கு தான் நான் வளர்ப்பேன் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு தந்தை. நம்ம என்னையாக வளர்க்குறது அவனுக்குன்னு ஒன்று எழுதியிருக்கும்ல, அது பிரகாரம் வளர்ந்துட்டு போவான்ற ஒரு கலந்து. 3 விதமான தந்தை. 1 வயசில் அந்த குழந்தைகளுக்கு தந்தைகள் அப்படி இருக்கானுங்க. 5 வயது ஆகிற பொழுது இப்படி கொண்டாடுறானுங்க. 15 வயது பருவம் அவர்களை எட்டி பார்க்கிற பொழுது இந்த தந்தையருக்கும் அந்த குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன, இந்த 3 விதமான அந்த காலகட்டத்தில் இந்த தந்தையர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க. ஸோ அற்புதமான ஒரு வாழ்வியலை 186 காட்சிகள் மூலமாக தம்பி சொல்லியிருப்பாப்பில். நீங்கள் படத்தை பார்த்துட்ருக்க பொழுது அங்கங்கே நழுவ முடியாது, ஏன்னா உயிர் இருக்கும் ஒவ்வொரு காட்சியிலையும் வசனத்துலையும். இது நம்ம வாழ்க்கையில் நடந்ததாக இருக்கும், நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கும். ஆமாம், இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சம் என்னம்னா, இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து இசைமலையை பொழிஞ்சிருப்பாங்க. பின்னணி இசையில் பாடல்கள் இல்லை,
படத்தை பார்த்துட்டு வெளியில் வர்ற பொழுது ஒரு தந்தை மகனுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கும் புரியும். அப்பனை பிள்ளை தேடுவான், பிள்ளைய அப்பன் தேடுவான். அது அந்த படத்தினுடைய ரிசல்ட்டாக இருக்கும். அப்பா பாருங்கள், கொண்டாடுங்க.